எல்லாருக்கும் வணக்கம். இந்தியாவில் இருக்கிற 99% பேருக்கு என்னன்னே தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் பிட்காயின். பிட்காயின் அப்படிங்கிற வார்த்தையை நிறைய பேர் நியூஸில் பார்த்துருக்கலாம், நியூஸ் பேப்பரில் படிச்சிருக்கலாம். ஆனால் பிட்காயின்னா என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது 99% இந்தியர்களுக்கு இந்த நொடி வரைக்கும் தெரியாது. இது வந்து சாதாரணமான ஒரு பிரச்சனை கிடையாது, மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா உலக அளவில் அதிகமாக முதலீடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவங்க இந்தியர்களும் சீனர்களும் மட்டும்தான். அப்படி இருக்கிறப்போ சீனர்கள் இன்னைக்கு பிட்காயின் பக்கமாக நகர்ந்துட்டாங்க, ஆனால் இந்தியர்கள் இன்னும் தங்கத்தில் மட்டும்தான் முதலீடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை உலகம் முழுக்க பிட்காயின் பின்னாடியே போய் இந்தியர்கள் மட்டும் தங்கத்து கூடவே நின்றுகிட்டு இருந்தோம்னா எதிர்காலத்தில் தங்கத்தோட விலை குறைகிறதுக்கும் தங்கத்தை மட்டுமே நம்பி முதலீடு பண்ணவங்க ஏழைகளாக மாறுறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்கு. பிட்காயின் அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை. அந்த பிட்காயினை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம விரிவாக பார்க்க போறோம். என் பேரு மன்னர் மன்னன். நான் 2018 பணத்தின் பயணம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்கேன். அந்த புத்தகம் தான் தமிழ்ல பிட்காயின் பத்தி பேசின முதல் புத்தகம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். பிட்காயினை பத்தி இன்னைக்கு தேதிக்கு யூடியூப்ல மட்டுமே ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் காணப்படுது. ஆனா இந்த எந்த வீடியோவுமே நம்ம கவனத்தை ஈர்க்கக்கூடியதா இல்லை. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, பிட்காயின் எப்படி உருவாக்கப்படுது, பிட்காயின் எப்படி இயங்குது மாதிரியான விஷயங்களை பத்தி தான் எல்லா காணொலியுமே பேசுதே தவிர, பிட்காயினை ஏன் அமெரிக்க டாலருக்கு மாற்றா கருதுறாங்க, பிட்காயின் ஏன் தங்கம் மாதிரி வைரம் மாதிரி ஒரு பொருளாக கருதப்படுது அப்படிங்கிறத எந்த காணொலியுமே சொல்லல. ஆனா இதுதான் நாம தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி. இன்றைய தேதிக்கு உலக பணக்காரங்க எல்லாமே அவங்க சொத்துக்களை அமெரிக்க டாலரா தான் வச்சிருக்காங்க. இதுல என்ன சிக்கல் அப்படின்னு பார்க்க போனா, அமெரிக்க டாலருக்கு எண்ணிக்கை கட்டுப்பாடு அப்படின்னு ஒண்ணு கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் $400 பில்லியன் அப்படிங்கிற ஒரு பெரிய தொகையை அமெரிக்கா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கிற மாதிரி அச்சடிச்சு வெளியில விட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த டாலர்கள்லாம் எங்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உலக அளவுல எண்ணெய் வர்த்தகத்துல ஈடுபட்டிருக்கக்கூடிய நாடுகளும் தங்க வர்த்தகத்துல ஈடுபட்டிருக்கக்கூடிய நாடுகளும் அந்த வர்த்தகத்துல அமெரிக்க டாலர்களை தான் இடைப்பட்ட பணமா பயன்படுத்துறாங்க. அதாவது இந்தியாவுக்கு வந்து கச்சை எண்ணெய் வேணும், அவங்க குவைத்துக்கிட்டே இருந்து வாங்குறாங்க அப்படின்னா அவங்க இந்தியாவோட பணத்திலையும் அந்த காசை கொடுக்க முடியாது, குவைத்தோட பணத்திலையும் அந்த காசை கொடுக்க முடியாது. அப்போ இந்தியா போய் அமெரிக்க டாலர்களா தொகையை மாத்தி அந்த டாலர்களை கொண்டு போய் குவைத்துக்கிட்ட கொடுக்கணும், அப்பதான் குவைத்திலேருந்து நமக்கு எண்ணெய் வரும். அதே நேரம் அந்த குவைத் வேற ஏதாவது ஒரு நாட்டுக்கிட்டக்க அந்த அமெரிக்க டாலரை கொடுத்து அவங்க பணமா மாத்திக்கணும். இதுதான் முறை. ஆனா குவைத் மாதிரியான நாடுகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அமெரிக்க டாலரை அப்படியே வச்சிருவாங்க. எதுக்கு மாத்திக்கிட்டு, டாலர் டாலராகவே இருக்கட்டும் அப்படின்னு வச்சிருவாங்க. இது இல்லாம அமெரிக்கா வெளிநாடுகள்கிட்டருந்து கச்சா எண்ணெய் வேணும் அப்படிங்கிறப்போ அவங்க சொந்த தேவைக்காகவும் நிறைய டாலர்கள் அச்சடிப்பாங்க. இதுக்கு பெட்ரோ டாலர்கள்னே பேர். இப்படி பல வளைகுலா நாடுகளும் டாலர்களை வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் டாலர்கள்லாம் ஏதோ ஒரு இடத்துல போய் சேர்ந்துக்குது. ஆனா இப்போ வளைகுலா நாடுகள்ல வந்து எண்ணெய் அப்படிங்கிறது மிக முக்கியமான பொருளா இல்லை, பல நாடுகளும் பொருளாதார நெருக்கடியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்போ எல்லா நாடுகளும் வச்சிருக்காங்க இல்லையா அமெரிக்க டாலர், எல்லாத்தையும் வெளில விட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, எல்லார் கையிலையும் அமெரிக்க டாலர் இருக்கும், ஆனா யார் கையிலயுமே பொருள் இருக்காது. இது எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு யோசிச்சு பாருங்க. அமெரிக்க டாலருக்கு எண்ணிக்கை கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒண்ணு இல்லவே இல்லைங்கிறது தான் அதனுடைய பெரிய பிரச்சனை. அதை பார்த்துதான் அமெரிக்க டாலர்ல சொத்து வச்சிருக்கக்கூடிய எல்லா பணக்காரங்களும் பயப்படுறாங்க. அதனால அமெரிக்க டாலர்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு எவ்வளவோ பேர் எவ்வளவோ காலகட்டத்துல சொல்லியிருக்காங்க. ஆனா அமெரிக்கா இதுவரைக்கும் அதை கேட்டதே கிடையாது. அப்போ எண்ணிக்கை கட்டுப்பாடு இருக்கக்கூடிய வேற ஏதாவது ஒரு பணத்தை நோக்கி நம்ம எல்லாம் நகருவோம் அப்படின்னு உலக பணக்காரங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்த சூழ்நிலையில தான் பிட்காயின் அப்படிங்கிற ஒண்ணு வந்தது. பிட்காயினை பொறுத்த வரைக்கும் மொத்தமாகவே 2,10,00,000 பிட்காயின்களை மட்டும்தான் உற்பத்தி பண்ண முடியும். அதுக்கு மேல ஒரு காயினை கூட உற்பத்தி பண்ண முடியாது. அதுவும் இவ்வளவு நாணயங்களையும் ஒரே நாள்ல உற்பத்தி பண்ண முடியாது. ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் 12.5 பிட்காயின்களை மட்டும்தான் உற்பத்தி பண்ண முடியும். இந்த 12.5 அப்படிங்கிற கணக்கு வர்ற 2022 6.5 அப்படின்னு குறைக்கப்படுதா இருக்கு. அப்போ இந்த 2,10,00,000 பிட்காயின்களும் உருவாகி முடிக்கிறதுக்கே 2,140 வருஷம் ஆகும். அப்பதான் பிட்காயின்கள் உருவாகி முடியும். அதுக்கு பிறகு ஒரு பிட்காயின் கூட உருவாகாது. அப்போ பிட்காயினை யாராவது வச்சிருக்காங்க அப்படின்னா அதனுடைய மதிப்பு குறையறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் உலக பணக்காரர்கள் எல்லாமே பிட்காயினை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. இதனாலதான் பிட்காயின் அப்படிங்கிறது ஒரு எதிர்காலமா பார்க்கப்படுது. இப்போ இதை கேட்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரலாம். பிட்காயின் அப்படிங்கறத வந்து எந்த ஒரு நாடுமே வெளியிடல.
அப்படி இருக்கிறப்போ பிட்காயினுக்கு மதிப்பு எங்கேருந்து வருது அப்படின்னு. ஏன்னா இந்தியாவோட பணத்தால பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் பேங்க் வந்து அந்த பணத்தால வெளியிடுறாங்க, அதன் மூலமா அதுக்கு மதிப்பு இருக்கு அப்படின்னு நம்ம நம்புறோம். அதே மாதிரி அமெரிக்காவோட டாலரை பொறுத்த வரைக்கும் அது வந்து அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வங்கி வெளியிடுறாங்க, அதனால அதுக்கு மதிப்பு இருக்கு அப்படின்னு நம்ம நம்புறோம். அப்படி இருக்கப்போ பிட்காயின் அப்படிங்கிற ஒரு நாணயத்தை எந்த ஒரு நபரும் வெளியிடல, எந்த ஒரு வங்கியும் வெளியிடல, எந்த நாட்டோட அரசாங்கமும் வெளியிடல. அப்படி இருக்கிறப்போ அதுக்கான மதிப்பு எங்க வருது அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்வி. இதுக்கான எளிய பதில் என்னன்னா, வைரத்தை ஏதாவது ஒரு நாட்டோட அரசாங்கம் வெளியிடுதா, அல்லது வங்கி வெளியிடுதா, அல்லது யாராவது உத்தரவாதம் தராங்களா? இருந்தாலும் வைரம் விலைமதிப்பு உள்ளது அப்படின்னு நம்ம எப்படி நம்புறோம்? தங்கம் விலைமதிப்பு உள்ளது அப்படிங்கிறதுக்கு யாரு உத்தரவாதம் தர்றாங்க? யாருமே உத்தரவாதம் தர்றது இல்ல. இருந்தாலும் நம்ம ஏன் தங்கத்தை நம்பியும் வைரத்தை நம்பியும் முதலீடு பண்றோம் அப்படின்னா, தங்கத்துக்கும் வைரத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை கட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கு. ஒரு அரசாங்கம் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் ஓரளவுக்கு மேல தங்கத்தையோ வைரத்தையோ உருவாக்க முடியாது. ஒரு டன் மணலை சலிச்சு எடுத்தாங்கன்னா அதுல 6-8 கிராம் மட்டும்தான் தங்கம் கிடைக்கும். இந்த அரிய தன்மையின் காரணமாகத்தான் தங்கத்துக்கும் வைரத்துக்கும் விலை மதிப்பு இருக்கு. இதே ஃபார்முலா படிதான் பிட்காயின்ங்கிறது அரிதா இருக்கிற ஒரே காரணத்தினால அதுக்கு விலை மதிப்புன்னு ஒண்ணு இருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, இந்தியாவோட வங்கி வந்து ரூபாயை வெளியிடுது, நம்ம சந்தோஷமா அதை வாங்கி வச்சுக்கிறோம். அமெரிக்காவோட பெடரல் ரிசர்வ் வங்கி டாலரை வெளியிடுது, நம்ம நம்பி வாங்கி வச்சுக்கிறோம். இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஏன்னா இந்த ரூபாய் நோட்டை வெளியிட்ட இதே அரசாங்கம் இந்த ரூபாய் நோட்டு செல்லாது அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் சொல்ல முடியும், சொன்னாங்கன்னு நம்ம பார்த்தோம். இதே மாதிரி அமெரிக்க அரசாங்கமும் நீங்க வச்சிருக்கிற பணம் செல்லாது, அமெரிக்க டாலர் செல்லாது அப்படின்னு அறிவிக்க முடியும். ஆனா பிட்காயின் அப்படிங்கிறது எந்த ஒரு நாடோ அரசாங்கமோ வங்கியோ தனி நபரோ வெளியிடுறது கிடையாதுங்கிறதுனால இத யாராலும் செல்லாது அப்படின்னு அறிவிக்க முடியாது. ஆமா, பிட்காயினை யாராலையும் டிமானிட்டைஸ் பண்ண முடியாது. இதுதான் பிட்காயின்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பம்சம். இதெல்லாம் கேட்ட பின்னாடிதான் உங்களுக்கு பிட்காயின்னா என்ன இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோணும். பிட்காயினை பத்தி இன்னும் விரிவான பல தகவல்களை தொடர்ந்து வரக்கூடிய பகுதிகளை நம்ம பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.